ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும், அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டராக ஆட் ஆகிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோவை வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸலில் மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்கிற சோர்ஸ் டேட்டாவை வச்சு நம்ம ஒரு சிங்கிள் பிவட் டேபிள் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா பிவட் டேபிள் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் இருக்கிற டேட்டா செட்டை வச்சு நம்ம பிவட் டேபிள் வந்து மல்டிபிள் பிவட் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போ அப்படியே இதுக்கு ஆப்போனண்டாக மல்டிபிள் ஷீட்டில் எனக்கு சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்கிற அந்த சோர்ஸை வச்சு நான் ஒரு சிங்கிள் பிவட்டை நான் மேக் பண்ணி இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஷோ பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் டேட்டா செட்டை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இப்போ சோர்ஸ் ஒன்னு ஒரு ஷீட் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைஸாக, நேம் வைஸாக, குவார்ட்டர் ஒன், குவார்ட்டர் டூ, குவார்ட்டர் த்ரீ, குவார்ட்டர் ஃபோருக்கான சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் வந்து நார்த் ரீஜியன் இருக்குது. இப்போ சோர்ஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஹெட்டரு, ஹெட்டர் நேம் வந்து சேமாக இருக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ரீஜியன் இருக்குது சோர்ஸ் டூவில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ரீஜியன் இருக்குது, நேம் வைஸாக சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து சேல்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோர்ஸ்லேயுமே வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி சோர்ஸ் ஃபோர் போகிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரீஜியன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வைஸ் சேல்ஸ் கவுண்ட் இருக்குது, ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் என்ன சேல்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இது தனித்தனி ஷீட்டில் இருக்குது, எனக்கு பிவட் டேபிளில் வரும்போது இது எல்லாமே கன்சாலிடேட்டடாக எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பிவட்டில் வேணும். ஸோ நான் எவ்ரி டைம் போயிட்டு ஃபோர் டைம்ஸ் வந்து நான் பிவட் டேபிள் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னா இதை எல்லாத்தையும் கன்சாலிடேட்டடாக நம்ம ஒரு பிவட்டில் வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக ஷார்ட்கட்டில் வந்து ஆல்ட்டு டிபி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், இது ஷார்ட்கட்டில் ஆல்ட்டு டிபி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஷார்ட்கட்டில் நம்ம பிவட் டேபிள் மேக் பண்ணும்போது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட்டு. இதிலேருந்து தான் நம்ம இப்போ அந்த மல்டிபிள் கன்சாலிடேட்டட் ரேஞ்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் நார்மல் பிவட் டேபிள் இங்கே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ இங்கே நீங்கள் இந்த டேட்டா செட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு டி ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டாப்பில் வந்து பார்த்துக்கங்க ஆஃபீஸ் ஆக்சஸ் கீ ஆல்ட்டு டின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அங்கே ஷோ பண்ணும். இப்போ பி டைப் பண்ணோடனே பாருங்கள், ஆல்ட்டு ப்ளஸ் டி ப்ளஸ் பி, இங்கே ஷார்ட்கட்டை வந்து நான் இங்கே ரைட் சைடு வந்து ஷோ பண்ணியிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த விண்டோ வந்துடும். இதில் வந்து பாருங்கள், நான் இந்த மல்டிபிள் கன்சாலிடேஷன் ரேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ இங்கே டூ ஆப்ஷன் இருக்கும், ஹவு மெனி பேஜ் ஃபில் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. இங்கே வந்து நான் ஐ வில் கிரியேட் த பேஜ் ஃபில்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். டிஃபால்ட்டு கொடுக்காமல் இங்கே வந்து செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த பிவட்டபிள் விசார்ட்ஸில் இங்கே வேர் ஆர் த ஒர்க் ஷீட் ரேஞ்சஸ் தட் யூ வாண்ட் டு கன்சாலிடேட்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் நம்ம ரேஞ்சை சூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல அப்படியே செலக்ட் பண்ணுறேன் இந்த சோர்ஸ் அப்படியே, நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஆட் கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சோர்ஸ் டைரெக்டாக நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஏரியாவை நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட் கொடுக்குறேன். இப்போ தேர்டு கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரேஞ்ச் செலெக்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டூவுக்கு மட்டும் நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். தேர்டு சோர்ஸில் நம்ம கிளிக் பண்ணோடனே அந்த ஷீட்டை கிளிக் பண்ணோடனே அந்த ரேஞ்சு செலெக்ஷன் மோடில் இருக்குது, நான் ஜஸ்ட் ஆட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபோர்த்து ஷீட்டை கிளிக் பண்ணுறேன், எனக்கு பாருங்கள் ரேஞ்சு செலெக்ஷனில் இருக்குது, ஆடு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபோர் சோர்ஸ் டேட்டாவும் நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஷீட் ஒன், ஷீட் டூ, ஷீட் த்ரீ, ஷீட் ஃபோருங்க வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு ஆல் ரேஞ்சஸ்.
இப்போ இந்த ஷீட் ஒன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஒன் அப்படின்றத நான் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹவு மெனி பேஜ் ஃபீல் டு யூ வாண்ட்னு இருக்கீங்க, இங்கே ஒன்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஃபீல்டு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம நேம் அசைன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு சோர்ஸில் என்ன இருக்குன்னா நார்த் இருக்குது, ஓகேங்களா, நார்த்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நார்த் ரீஜன் நான் கொடுத்துக்கிறேன். செகண்ட் சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இருக்குது, சவுத்து கொடுத்துக்கிறேன். தேர்டு சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இருக்குது, ஸோ வெஸ்ட் ரீஜன். நமக்கு ரீஜன் மட்டும்தான் மாறும், மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் எல்லாமே சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே இங்கே எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் வேணுமா இல்லை நியூ ஒர்க் ஷீட்டில் வேணுமா, நான் நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு பிவட் டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இது எப்படின்னா டீஃபால்ட்டாக நமக்கு வந்து அங்கே இருக்கிற வேல்யூ வந்து வச்சு ஒரு பேஜ் ஃபீல்டு, ரோ ஃபீல்டு, இங்கே வந்து பாருங்கள் ஃபில்டர் ஃபீல்டில் வந்து பேஜ் ஒன்னுன்னு சொல்லிட்டு அந்த ரீஜன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து நமக்கு ஃபோர் ரீஜன் இருக்குது, ரீஜனை வச்சு வருது. ரோ ஃபீல்ட்லேயும் நமக்கு ரீஜனை வச்சு நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. இங்கே கவுண்ட் ஆஃப் வேல்யூன்னு இருக்குது, இதை நான் சம்முக்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா, நமக்கு டோட்டல் சேல்ஸ் கவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபார்மேட்டனா கரெக்டானது கிடையாது. இப்போ நேம்லாம் வந்து பாருங்கள் நமக்கு ஜீரோ வருது. இப்போது இந்த எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். காலம் லெவலில் இந்த குவார்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து டீஃபால்ட்டாக கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி தான் நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துட்ட மறுபடி நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டு டிபி கொடுத்துட்டு இங்கே மல்டிபிள் கன்சாலிடேஷன் இங்கே ஐ வில் கிரியேட் த பேஜ் ஃபீல்டு. இப்போ பாருங்கள் இந்த சோர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரீஜியனை மட்டும் விட்டுட்டு நேம்லேருந்து நான் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். முன்னாடி நம்ம ரீஜியனையும் சேர்த்து செலக்ட் பண்ணோம், நமக்கு ரோ ஃபீல்டுலேயும் ரீஜியனை காமிச்சிது, ஃபில்டர் ஃபீல்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியனை காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ரீஜியன் ஃபீல்டை மட்டும் விட்டுட்டு மற்ற ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் கொடுக்குறேன். அடுத்தது செகண்ட் ஷீட்லேயும் போயிட்டு இந்த நேம்லேருந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். அடுத்தது சோர்ஸ் த்ரீயில் போயிட்டு செலக்ட் பண்ணுறேன். ரீஜியன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரீஜனை மட்டும் விட்டுட்டு ஏரியா செலக்ட் ஆகிருக்கு, ஆடு கொடுத்துட்றேன். ஃபோர்த்து சோர்ஸில் போகிறேன், அங்கேயே வந்து செலெக்ஷனில் இருக்குது, ரீஜியன் மட்டும் நமக்கு அன்செலக்டில் இருக்குது, ஆட் கொடுத்துட்றேன். முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணும்போது ரீஜியனே சேர்த்து செலக்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இப்போ வந்து ரீஜியனை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ஃபீல்டை அப்படியே சூஸ் பண்ணிட்டோம். இப்போ சேம் அதே ஆப்ஷன், ஹவு மெனி பேஜ் ஃபீல் டு யூ வாண்ட் இருக்கீங்களா, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ் இருக்கீங்களா, சோர்ஸ் ஒன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து நார்த்து. அடுத்தது செகண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து கொடுத்துக்கிறேன், பிகாஸ் சோர்ஸ் டூவில் வந்து சவுத்து தான் இருக்குது. அடுத்தது சோர்ஸ் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்குது, சோர்ஸ் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே இங்கே வந்து நியூ ஒர்க் ஷீட்டில் வேணுமான்னு கேட்குது, எஸ் நான் கொடுத்துட்றேன், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ இதை லிட்டில் ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் முன்னாடி கிரியேட் ஆனதுக்கும் இப்போ கிரியேட் ஆனதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முன்னாடி பேஜ் ஃபீல்டு அதாவது ஃபில்டர் ஃபீல்டுலேயும் ரீஜியன் இருந்திருக்கும், ரோ ஃபீல்டுலேயும் ரீஜியன் இருந்திருக்கும், கவுண்டில் வந்து இந்த சேல்ஸ் டேட்டா வந்து நமக்கு பிளேஸ் பண்ணிச்சு, சம் சேஞ்சஸ்லாம் நமக்கு அதில் தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் இது ஒரு ப்ராப்பர் மெத்தடில் வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. இப்போ வந்து பாருங்கள் இது நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணுறேன் இந்த சேல்ஸை. ஸோ குவார்டர் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கவுண்ட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே ஷோ பண்ணுது. இப்போ நம்ம ஜஸ்ட் இது வேலிடேட் பண்ணிடலாம். நமக்கு கிராண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 43247. தட் மீன்ஸ் இந்த என்டையர் சோர்ஸ் டேட்டா, சோர்ஸ் ஒன்று, சோர்ஸ் டூ, சோர்ஸ் த்ரீ, சோர்ஸ் ஃபோர், இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து 43247 கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு சேல்ஸ் டேட்டா. இதை எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் ஃபைனல் வேலிடேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நமக்கு ரோல் லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது. இந்த நேமை வச்சு காலம் லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குவார்ட்டர் ஒன், குவார்ட்டர் டூ, குவார்ட்டர் த்ரீ, குவார்ட்டர் ஃபோர் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் வேல்யூவில் வந்து நமக்கு இங்கே இருக்குது, ஓகேங்களா. பேஜ் ஒன்னுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த ஈஸ்ட்டு, நார்த்து,
சவுத்து வெஸ்ட்னு சொல்லி நம்ம நேம் அசைன் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் வந்து அங்கே ஷோ பண்ணுது. இப்போ இங்கே பாருங்க இந்த டோட்டல் இருக்குங்களா, இந்த 43247 இதில் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணவுடனே எனக்கு வந்து பாருங்க இந்த இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த எடுத்துகிட்ட நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ஷோ பண்ணும். தட் மீன்ஸ் அந்த ரீஜின் ஒவ்வொரு சோர்ஸையும் இருக்கிறத கன்சாலிடேட்டடாக நமக்கு இங்கே வந்து ஷோ பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு நேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா நேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர் இன்ஃபர்மேஷன் குவார்ட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு அந்த வேல்யூ இங்கே கிடச்சிருச்சு. தட் மீன்ஸ் இந்த ஃபோர் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை நமக்கு கன்சாலிடேட்டாகவும் நமக்கு இங்கே வந்து எடுத்துக்க முடியும். அந்த பைவட் டேபிளில் ஜஸ்ட் அந்த டோட்டலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த எந்த டோட்டலை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் குவார்ட்டரோடதையும் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ பாருங்கள் இந்த குவார்ட்டரில் டபுள் கிளிக் பண்ணுறேன் இந்த இதில், ஸோ அந்த கியூ ஃபோரோடது மட்டும் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம அந்த பைவட் டேபிள் நம்பர்ஸில் கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டோட்டலோட அந்த கன்சாலிடேட்டட் ஃபைலும் நம்மளால் வந்து விசிபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சோர்ஸில் ஏதாவது இங்கே சேஞ்சஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது நம்பர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வந்து கவுண்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஏதாவது வேல்யூ வந்து இப்போ நம்ம டெலிட் பண்ணிடுறோம், டெலிட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு கவுண்ட்டை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 41437 கவுண்ட்டு வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ பிகாஸ் நம்ம இங்கே வந்து வேல்யூ வந்து டெலிட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நான் அதை அன்டூ பண்ணுறேன். இப்போது மறுபடியும் போயிட்டு அங்கே நான் பிவட்டபிள் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 43247 கவுண்ட்டு கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இப்படி நம்ம வந்து இது வந்து டீஃபால்ட்டாகவே ரோ ஃபீல்டு, காலம் ஃபீல்டு, ஃபில்டர் ஃபீல்டு எல்லாமே அசைன் பண்ணிக்கும். நம்ம இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இங்கே ரோ ஃபீல்டில் வந்து வேறு எதாவது வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை இங்கே மூவ் பண்ணிவிட்டு காலம் ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்கிறத இங்கே நம்ம மூவ் பண்ணுறதுனாலும் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்படியும் நம்ம பண்ணிக்க முடியும், ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மல்டிபிள் ஷீட்ஸ்லேருந்து எப்படி ரெஃபர் பண்ணி ஒரு சிங்கிள் பிவட் மேக் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் உடனே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.